வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்டோரியில பார்க்க போறது தி லியோ. ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்த ஹீரோ தன் குடும்பத்தினுடைய வறுமையை பார்த்து பார்த்து ரொம்ப பெரிய அளவுல பாதிக்கப்படுறாரு. அந்த குடும்பத்தினுடைய வேலையே என்ன அப்படின்னா, ஒரு அழகான அந்த கொடைக்கானல் மலைப்பகுதியில ஒரு சின்ன கடை. அந்த கடையில அவங்க ஹோம்மேட் சாக்லேட் வந்து வித்துட்டு இருக்காங்க. சீசன் டயத்துல பெரிய அளவுல வியாபாரம் இருக்கும், சீசன் இல்லாத டயத்துல வியாபாரமே இருக்காது. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுல கஷ்டப்படுற ஒரு குடும்பமா இருக்கு. இந்த வறுமையை போக்கணும், நம்மளுக்கு ஒரு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு முடிவு எடுத்து ஹீரோ அந்த வியாபாரத்தை கையில் எடுக்கிறாரு. ஸோ அப்பா ஒரு சின்ன வேலையை பார்த்த அந்த ஒரு பிசினஸை மகன் ஆன அந்த ஹீரோ ஒரு பெரிய நிறுவனமாக வந்து மாத்துறாரு. முதல்ல கொடைக்கானல் கோயிலுக்கு மட்டுமே ஒரு பெரிய நிறுவனமாக இருந்த அந்த ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது தமிழ்நாடு ஃபுல்லாக விரிஞ்சு அப்புறம் இந்தியா ஃபுல்லாக வந்து விரியுது. ஒரு மிகப்பெரிய ஃபேக்ட்ரி, சாக்லேட் ஃபேக்ட்ரியை வந்து உருவாக்குறாரு. ஒரு இருக்கக்கூடிய எல்லா வியாபாரத்தையும் வந்து தூக்கி சாப்பிட்றாரு. ஸோ இந்த நிலைமையில கார்பரேட் கம்பெனிக்காரங்க தயாரிக்கக்கூடிய சாக்லேட் எல்லாமே வந்து விற்காம போகுது. அவங்க மிகப்பெரிய அளவுல லாஸ் ஆகுறாங்க. இந்த லாஸுக்கு என்னடா காரணம் அப்படின்னு கார்பரேட் கம்பெனிக்காரங்க ஆய்வு பண்ணும்போது, ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரிய வருது, கொடைக்கானல் வலைப்பகுதியில இந்த மாதிரி ஒரு சாக்லேட் நிறுவனம் இயங்கிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த சாக்லேட் நிறுவனத்தினுடைய அசுரத்தனமான வளர்ச்சி தான் நம்மளுடைய வீழ்ச்சிக்கு காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச கார்பரேட் கம்பெனிக்காரங்க நேராக கொடைக்கானலுக்கே வராங்க. எதுக்காக அப்படின்னா, பேரம் பேசுறதுக்கு அந்த நிறுவனத்தை நம்ம வந்து கையில் எடுத்துடலாம், கொடைக்கானல் இயங்குற அந்த ஒரு சின்ன சாக்லேட் நிறுவனத்தை நம்ம வந்து விலைக்கு வாங்கிடலாம், வாங்கி நம்மளே வந்து அதை செய்யலாம் அப்படின்றத ஒரு முடிவுக்கு வராங்க. ஆனா ஹீரோ என்ன சொல்லுவாரு, நோ அதெல்லாம் முடியாது, இது நான் உருவாக்குன என்னுடைய அடையாளம், இந்த ஒரு பிசினஸ் அப்படிங்கிறது நான் கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்திருக்கேன், இதை விடுற எண்ணமும் கிடையாது, விற்கிற எண்ணமும் எனக்கு கிடையாது அப்படிங்கிறத ரொம்பவே அழுத்தம் ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாரு. இதுக்கப்புறமா கார்பரேட் கம்பெனிக்காரங்க நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க, எப்படியாவது இந்த பிசினஸை அழிச்சே தீரணும்னு. அது எல்லாத்தையுமே மிக ஈஸியா வந்து கடந்து போயிடுறாரு ஹீரோ. டென்ஷனாக கார்பரேட் கம்பெனிக்காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஹீரோ அழிச்சிருவோம் சாம, அப்பதான் வந்து இந்த இதுக்கு ஒரு முடிவு வரும் அப்படின்னு சொல்லி ஆளே தூக்க முடிவு பண்றாங்க. அவரோட குடும்பத்தையும் சேர்த்து தான், பட் அதிர்ஷ்டவசமா அவர் மட்டும் உயிர் குழைச்சிடறாரு. வழக்கம் போல அவங்க குடும்பம் சின்ன பின்னமா சிதறி போயிருது. இப்போ குடும்பத்தை அழிச்ச இந்த கார்பரேட் கம்பெனிக்காரங்களை நினைச்சு நினைச்சு அவரு கோபத்தின் உச்சிக்கே போறாரு. அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, இந்த சின்ன சின்ன முதலாளிகள்லாம் ஏன் அழிஞ்சு போறாங்க, கார்பரேட் கம்பெனிக்காரங்களோட சதி எந்த அளவுக்கு வந்து இருக்குது, எந்த அளவுக்கு அவங்களோட இடையூறு இருக்குது, இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா எப்படி சின்ன சின்ன முதலாளிகள் வியாபாரம் பார்க்க முடியும் அப்படிங்கிறத உள்வாங்குறாரு. ஸோ இது எல்லாத்துக்குமா சேர்ந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு தன்னந்தனியா ஒற்றையாளாக. எப்படி இங்க இருந்து அந்த கார்பரேட் கம்பெனிக்காரங்களை அழிக்கிறது அப்படின்னு முயற்சி பண்றாரு. வேண்டாம், அவங்க இடத்துலயே போய் தூக்கோண்டா அப்படின்னு முடிவெடுத்து அவங்க இடத்துக்கே போறாங்க. அவர் போகக்கூடிய இடம் தான் காஷ்மீர். எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா எதிரிகள் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ஹீரோ வந்து அதுக்கு மேல ஒரு ஸ்டெப் போய் அடிப்பாங்க. அந்த மாதிரிதான் வந்து நம்ம ஹீரோவுமே. ஹீரோ தன் குடும்பத்தை பழிவாங்கினவங்களை எப்படி பழிவாங்குறாரு, அதோடு மட்டும் இல்லாம அந்த கார்பரேட் சதிகள் எல்லாத்தையும் முடிவெடுச்சு எப்படி மற்ற வியாபாரிகள் தலைப்பு போகிறது நிம்மதியா வியாபாரம் பண்றதுக்கு வழிவகுத்து கொடுக்குறாரு அப்படிங்கிறது தான் கிளைமேக்ஸா வந்து வரப்போகுது. இது யார் ஜெயிப்பா, என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஹீரோலாம் வழக்கம் போல ஜெயிக்கப்படாது, ஆனா எப்படி ஜெயிக்கப்படாது, காஷ்மீர் அப்படிங்கிற ஒரு தெரியாத ஏரியால போய் அந்த வில்லனை எப்படி எதிர்கொள்ள போறாரு அப்படிங்கிறது தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய திருப்புமைகள் எல்லாமே இருக்கதான் செய்யும், எல்லாத்தையுமே வந்து இப்பவே ரிவீல் பண்ண நல்லா இருக்காது. ஸோ படத்துல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சமையல் வீட்டுல சந்திப்போம். Bye.